வணக்கம். இப்போ நாம இந்த வீடியோவில் நிஃப்டிக்குரியா இன்ட்ராடே பிரேக் அவுட் ரேஞ்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக வர்றவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ரிங் பெல் செலக்ட் பண்ணுற மூலிமா உங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அப்டேட்டடில் இருக்கலாம். அதே மாதிரி நீங்கள் லைக் பண்ணுறதுனாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு வரப்போகிற வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி சேனலினுடைய நேமை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சேனலினுடைய ஹோம் பேஜ் வரும். அதில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறையா வீடியோஸ் அண்ட் பிளேலிஸ்ட் வந்திருக்கு. ஸோ இதில் பிளேலிஸ்ட்லாம் போனீங்க அப்படின்னா உங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸ் அதெல்லாம் வந்து பார்க்கணும். அதே மாதிரி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க இந்த ஷோமர் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க் ஒன்று இருக்கும். அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங்க்குரிய பேஜ் வந்து போகும். அதில் உங்கள் நேம் அண்ட் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். அதே மாதிரி அட்வான்ஸாக எதுவும் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கற்றுக்கணும் அந்த மாதிரிலாம் நினச்சிங்க அப்படின்னா இங்கே இருக்க இந்த நம்பருக்கு வந்து கூப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்குரிய ஹெல்ப் வந்து கிடைக்கும். அதாவது இந்த ரேஞ்சஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஞ்சஸ் தெரிஞ்சுக்கிற மூலிமா உங்களாலே வந்து ஓனாக ட்ரேடிங் பண்ண முடியும். அந்த லெவல்ஸ் பிரேக் அவுட் ஆகிறதை வச்சு மார்க்கெட் இன்றைக்கி பையிங் ட்ரெண்டா இல்லை டவுன் ட்ரெண்டா, ஸோ அதை வச்சு நீங்களே பை பண்ணலாமா செல் பண்ணலாமா அப்படின்றதுக்குரிய ஒரு பேசிக்கான ஐடியா வந்து உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் புதுசாக வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு சார்ட்ஸை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ இதில் நியூஸ் பற்றியும் உங்களுக்கு வந்து அப்டேட்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இன்றைக்கி என்ன நிஃப்டியில் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஒரு வால்டேலான டேயாக இருந்துச்சு. நல்ல மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர வால்டேலாம் ஃபுல் டே போச்சு. அப் அண்ட் டவுன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய டைம் போயிட்டு வந்துச்சு. ஒரு பெர்ஃபெக்டான ட்ரேடிங், ஒரு பெர்ஃபெக்டான பாயிண்ட் எடுத்திருந்தீங்கன்னா இன்றைக்கி நிறையா ட்ரேட் பண்ணி நிறையா ப்ராஃபிட்ஸ் எடுத்துருக்கலாம். ஆப்ஷன்ஸ்லாம் வந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் மாற்றி பண்ணியிருந்தீங்கன்னா இன்றைக்கி ஏகப்பட்ட ட்ரேட் பண்ணியிருக்கலாம். பட் நீங்கள் ஏதாச்சும் ஒரு பாயிண்டில் மிஸ் பண்ணி இல்லை அப்லேயோ இல்லை டவுன்லேயோ மாற்றி வாங்கியிருந்தீங்க அப்படின்னா இன்றைக்கி ஃபுல் டே உங்களுக்கு ஒரு வால்டேலில் பயமாகவே தான் போயிருக்கும். நிறைய பேருக்கு இன்றைக்கி ஸ்டாப் லாஸும் வந்து ஹிட் ஆகிருக்கும். பட் ஆனால் நீங்கள் பெர்ஃபெக்டாக பையும் செல்லிங்கும் இன்றைக்கி உங்களுக்கு லாக் ஆகிருந்துச்சு அப்படின்னா இன்றைக்கி ஒரு பயங்கரமான ஒரு சூப்பர்வான ஒரு வால்டேல் டேயாக உங்களுக்கு அமைஞ்சிருக்கும். இது பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல ஸ்டேபிளாலாம் நிற்கலை. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங்லேயே ஆக்சுவலி சொல்ல போனால் கேப் டவுன் தான். ப்ரீவியஸ் டேனுடைய இம்பேக்ட் இருந்துச்சு, அந்த ஆர்பிஐ இம்பேக்ட், அதாவது பேங்க் அண்ட் ஃபினான்ஸ் செக்டர்ஸ்னுடைய நெகட்டிவ்னஸ் இருந்துச்சு. ஸோ ஓப்பனிங்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அது க்ரூட் ஆயிலுடைய ப்ரைஸ்லாம் வேறு எழுந்ததுனால மார்க்கெட் வந்து ஓப்பனிங்லேயே நல்ல ஒரு டவுன் தான் போச்சு. டவுன் போனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்சிச்சு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இண்டஸ்இன் பேங்க்லாம் நல்லா ரெக்கவர் பண்ணி கொடுத்துச்சு. அதே சமயத்தில் இந்தியா புல்ஸ் அந்த மாதிரி ஸ்டாக்ஸும் ரெக்கவர் பண்ணிச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லேயும் ஃபினான்ஸ் செக்டர்லாம் நிறையா ஸ்டாக் வந்து டக்குன்னு ரெக்கவர் பண்ணது மார்க்கெட்டை ஒரு புலிஷ்க்கு கொண்டு போச்சு. பட் ஆனால் ரெக்கவர் பண்ணது எதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் வந்து ஸ்டேபிளாக நிற்கலை, அகெயின் டவுன் ஆச்சு. அதே சமயத்தில் எஸ் பேங்க் அந்த மாதிரி ஸ்டாக்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அதெல்லாம் டவுனில் போயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் மாற்றி ட்ரேட் ஆனது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1000 ஸ்டாக் வந்து அட்வான்ஸ் ஆச்சுன்னா 1500 ஸ்டாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு டிக்ளைன் முடிஞ்சிருக்கு. இந்த வீக்லி கேண்டலில் ஒரு பியரிஷ் டேயாக தான் இருந்துச்சு, பியரிஷ் வீக்காக இருந்துச்சு. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓப்பனிங்கில் நல்ல ஒரு கேப்பில் போனாலும் அடுத்து நல்ல நியூ ஹைஸே போனாலும் கூட மார்க்கெட் இந்த வாரம் முடியும் போது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவ்னஸில் தான் வந்து முடிஞ்சிருக்கு பியரிஷில். பட் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் வந்து நல்ல ஒரு ப்ரீவியஸ் வீக்கோட ஓப்பனிங்க்கு மேலே முடிஞ்சது. இதெல்லாம் வந்து ஒரு பாசிபிலிட்டிஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பையிங் ட்ரெண்டாக தான் வந்து பார்க்கப்படுது. ஸோ இன்னும் மார்க்கெட் வந்து வெளியே வரல, டவுன் ட்ரெண்ட் வரல. பட் ஆனால் நல்ல ஒரு வால்டேலில் போய்கிட்டு இருக்கு. அடுத்து இந்த 2 டேஸில் எதுவும் நியூஸஸ் வந்து அஃபெக்ட் பண்ணுறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேப் அப்பில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரேடிங்காக தான் வந்து மாறிடும். ஸோ மார்க்கெட் ஓவரால் லுக்கில் பார்த்தீங்க அப்படின்னா நெகட்டிவ் போயிருச்சானா இன்னும் போகலை. பட் இந்த 11,850 to 830 ரேஞ்ச் இருக்க வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் ஒரு பிரேக் அவுட் ஆகி கீழே போயிடாது. பட் ஆனால் அந்த லெவல் பிரேக் அவுட் ஆகி இன்றைக்கி போனாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு
770 அந்த லெவல் போனோன்னா ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட் ஃபினிஷிங்கில் பாசிட்டிவாக முடிஞ்சதுனால இன்னமும் அடுத்த வாரத்துக்கும் இந்த 11,850-11,830 இந்த ரேஞ்சு தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்க போகுது. இந்த ரேஞ்ச் வந்து மண்டே வந்து பிரேக் பண்ணாத பட்சத்தில் மார்க்கெட் ஒரு அப்சைடில் வந்து அகைன் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதே சமயத்தில் அப்சைடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்தீங்க அப்படின்னா 11,900-9,930 ரேஞ்ச் தான் வந்து ஃபஸ்ட்டு இதுவாக பார்க்கப்படும். ஸோ இந்த 900-9,30 ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆச்சு அப்படின்னா அடுத்து 12,000 நோக்கி போகிறதுக்குரிய சான்சஸ் வந்து அதிகமாகவே இருக்குது. ஸோ இந்த ரெண்டு பிரேக் அவுட்டில் எது பிரேக் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துக்கோங்க. அதை பொறுத்து ட்ரெண்டு வந்து இருக்குது. ஓகேங்களா? இது போக நாங்கள் அட்வான்ஸான ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி எடுக்கிறோம். அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அடி காண்டாக்ட் பண்ணுங்கள். நீங்கள் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ கீழே இருக்க லிங்க்கை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் ஓப்பனிங் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும். ஃப்யூச்சரில் இந்த மாதிரி நிறையா வீடியோஸ் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ரிங் பெல் செலக்ட் பண்ணிக்கோங்க. நன்றி.